ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்பிக்கை நம்பிக்கை நம் வாழ்வின் மிக முக்கிய ஆயுதம் நம்முடைய வெற்றி தோல்விகள் சாதனை சோதனைகள் இன்ப துன்பங்கள் என எல்லாவற்றிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கக்கூடியது நம்முடைய நம்பிக்கை நாம் செய்யக்கூடிய செயல்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படியானதாக இருக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கரலாமா ஒரு வேடனுக்கு யானை வளர்க்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அவன் பல இடங்களில் குழியை வெட்டி உள்ளே விழக்கூடிய குட்டி யானைகளை பிடிச்சி இரும்பு சங்கிலி ஆலை பிணைச்சி பெரிய மரங்களில் கட்டி வச்சிடுவான் அவை பிளறி பார்க்கும் தப்பிக்க முயற்சி செஞ்சு பார்க்கும் ஆனால் காலப்போக்கில் அந்த யானைகளோட முயற்சி எந்த பலனையுமே தரல அப்படின்னு தன்னோட நம்பிக்கையை இழந்துடும் மேலும் அதற்கு சரியான நேரத்தில் சாப்பாடும் அங்கே கிடைச்சிரும் அதனால் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய குட்டிகள் கொஞ்ச நாள்லேயே சமாதானமாகிடும் வளர்ந்து பெரியதானதுக்கப்புறமும் இதற்கப்புறமோ வேடன் இதை சங்கிலியில் கட்டி வைக்கிறத விட கயிற்றில் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கயிற்றில் கட்டி வைக்க ஆரம்பிச்சிருவான் யானைகளும் இனி தப்பிச்சு என்ன போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட முயற்சியை கைவற்றோம் ஒரு முறை ஒரு அரசன் தன்னோட மகனோட வேட்டைக்கு வரும்போது அந்த குட்டி யானைகளை சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறதையும் பெரிய யானைகளை கைத்துல கட்டி வச்சிருக்கிறதையும் பார்த்துட்டு அந்த வேடன் கிட்ட கேட்பாரு என்ன நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க பெரிய யானைகளை கயிற்றில் கத்தி வச்சுருக்கிறீங்க சின்ன யானைகளுக்கு போய் கம் சங்கிலி எல்லாம் போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்போது அந்த வேடன் பதில் சொல்லுவார் மன்னா கயிற்றில் புனைக்கப்பட்ட இந்த யானைகள் குட்டியாக இருந்தப்போ சங்கிலியில் தான் கட்டி வச்சிருந்தேன் இப்போது அதுக்கு இந்த இடம் ரொம்பவே பழகி போயிடுச்சு பெருசானதுக்கு அப்புறமும் வேற இடத்துக்கு போய் என்ன போறோம் அப்படின்னு தன்னோட நம்பிக்கையை எழந்துடுச்சு அதனால தான் கைத்துல கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இந்த யானைகளை போல தான் நம்பிக்கையை மட்டும் நாம் இழந்துடவே கூடாது இலக்கை எட்ட ஆரம்பத்தில் என்ன முயற்சி எடுத்தோமோ அதை விட அதிக முயற்சியை நாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் எடுக்க ஆரம்பிக்கணும் நம்முடைய இலக்கை நோக்கி முயற்சிக்கக்கூடிய நேரங்களில் பல நேரம் நாம் சோர்ந்து போயிடுவோம் தோல்விகளையும் சந்திப்போம் அந்த நேரங்களில் எனக்கு மட்டும் சூழ்நிலை நல்லா அமைஞ்சிருந்தா நிச்சயமாக நான் பெரிய அளவில் சாதிச்சிருப்பேன் என்னுடைய இலக்கை அடைய நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் என்னுடைய நேரம்தான் என்னை சாதிக்க விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு காலத்தின் மீதும் சூழ்நிலைகள் மீதோ பழி சுமத்தாமல் நம்முடைய முயற்சி எல்லா சூழல்களையும் எப்படி இருந்தது அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய முயற்சிக்காத தன்மையை மறைக்க நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் சரிதானா அப்படின்றத சிந்திச்சும் பார்க்கணும் இப்படித்தான் நம்முடைய பாபாவும் நம்ம கிட்ட சொல்கிறாரு அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை சோதிக்க பல தடைகளும் தடங்கல்களும் எந்த உருவிலும் வரும் அதை கண்டு நீ பயந்து போய் உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விடுகிறாய் கிடைத்த வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டு நீயே உன்னுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை ஆகிவிடுகிறாய் நீ அடைய நினைக்கும் இலக்கு நேர்மனையானதாக இருந்தால் எப்படியான சூழலையும் உடைத்தெறிந்து வா காலத்தையும் சூழ்நிலையையும் காரணமாக சொல்வதை நிறுத்திவிட்டு என் சாயப்பா எனக்கு நல்ல பாதையை காட்டுவார் அதில் வரும் இடையூறுகளை கடந்து செல்ல துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு உன் இலக்கை அடைய உன் சாயப்பா நான் துணை நிற்கிறேன் ஜெய் சாய்ராம் प्रथमं सायिनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थ